ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் மெட்ராஸ் வாசி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் அப்படின்ற கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். நம்ம போற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரோட ப்ரைட் அப்படின்னு சொல்ற சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட்டு. இங்கே தான் டிக்கெட் எடுத்துக்கணும். அடல்ட்ஸ்க்கு 60 ரூபாயும் சில்ட்ரன்ஸ்க்கு 25 ரூபாயும் வாங்குறாங்க. இது போக பார்க்கிங்க்கு தனியாக பே பண்ணணும். மண்டே இங்கே கண்டிப்பாக ஹாலிடே. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா அப்படின்றதால காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இந்த இடத்துக்கு அப்புறம் பிரைவேட் வெஹிக்கல்ஸ் எதுவும் அலௌடு இல்லை. இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரையில் தான் போகணும். உலகத்திலேயே சுவையான தண்ணி எதுன்னு பார்த்தோன்னா நம்ம சிறுவாணி தண்ணி தாங்க 2வது இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதாக இருக்கும். காட்டுக்குள்ளே சிறுவாணி தண்ணியை தேடிய நம்ம பயணம். இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் இங்கே இருக்க ஸ்நாக்ஸ் ஷாப் எல்லாம் வரும்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு கடையில் கம்பங்கூழ் கிடச்சிது, நான் அதை தான் குடித்தேன். 1 கிளாஸ் 10 ரூபா தான், ஒர்த்தான ஒரு ஃபுட்டு. நீங்களும் இப்படி எங்கே வெளி இடத்துக்கு போனாலும் எப்பவும் நம்ம சாப்பிட்ற ரெகுலர் ஃபுட்டே சாப்பிடாமல் அந்த ஏரியாவில் மட்டும் கிடைக்கிற ரீஜினல் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி தான். நம்ம போக வேண்டிய பஸ் வந்துச்சு. இப்படி காட்டுக்குள்ளே போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, உள்ளே என்ட்ரு ஆனதுமே செல்ஃபோன் சிக்னல் எதுவுமே இருக்காது. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டாலே ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்ட மாதிரி இருக்கும். 2வது என்னென்னா, ஃப்ரெஷ்ஷான ஏர் சிட்டியில் நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் இந்த மாதிரி இயற்கையான பொல்யூஷன் இல்லாத சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த லாக்டவுன் கோவிட் எல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பாக நீங்களும் இப்படி ஒரு சூப்பரான ட்ரிப் பிளான் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பாட்டு பொருட்கள் எதையுமே உங்க பேக்லயோ கையிலயோ வச்சு காட்டுக்குள்ள கொண்டு வராதிங்க. இங்க இருக்கிற குரங்குங்க ரொம்பவே புத்திசாலிங்க. நம்மளை ஈஸியாக மிரட்டி ஏமாற்றி நம்ம சாப்பாடை மட்டும் இல்லை, நம்ம கையில் இருக்க பேக்கையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அவங்களோட ஏரியாக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பஸ்ஸை விட்டு இறங்கின இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தால் ஃபால்ஸ் வந்துடும். இந்த 10 நிமிஷம் வாக் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே யானை, சிறுத்தை, புலி போன்ற விலங்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ பாதை மாதிரி யாரும் காட்டுக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. பசங்க நம்ம கல்வி மொத்த கலை வண்ணத்தையும் இங்கே தான் எழுதி வச்சிருக்கேன். இங்கே ஒரு வியூ டவர் இருக்குது. இதுக்கு மேலே இருந்து காட்டோட ஃபுல் வியூ பார்க்கலாம். தூரத்தில் ஃபால்ஸ் கொட்டுற வியூ கூட இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்.
கோயம்புத்தூரோட குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக 1889லேருந்து 1929 வரைக்குமான 40 ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் இந்த சிறுவாணி தண்ணி. பல பல தடைகளை தாண்டி இன்றைக்கி வேர்ல்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா இங்கே வாழ்ந்த முன்னோர்களான பொதுமக்கள் தான் காரணம். அவங்க தான் மலையோட உச்சியில் இருந்த தண்ணியை தன்னோட சந்ததிகளுக்காக கீழே கொண்டு வர பாடுபட்டாங்க. ஃபால்ஸ் பக்கத்துலேயே நம்ம கொண்டு வர லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு லாக் ரூம் வச்சுருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெஸ்ட் மாற்றுறதுக்கும் ரூம்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸை பார்த்தோன்னா மலையிலேருந்து கீழே இறங்குற தண்ணி 3 லேயராக விழுந்துட்டு இருக்கு. நம்ம வசதிக்கு ஏற்ற இடத்துல குளிக்கலாம். இந்த சிறுவாணி அருவிக்கு கோவை குற்றாலம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. பார்க்கறதுக்கு ஹைட்டில் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்பவே பலமாக இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அங்கே நிற்கவே முடியல. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பிளேஸ் தான் இந்த கோவை குற்றாலம். வீக்கெண்ட் அப்படின்றதால இவ்வளோ கூட்டமாக இருக்கு. வீக் டேஸில் வந்தோம்னா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ஜென்ரலாகவே ஃபால்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே இறங்கிட்டாலே வெளியே வர்றதுக்கு மனசே வராது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி குளித்தேன். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது கோயம்புத்தூர் மக்கள் எவ்வளோ கொடுத்து வச்சவங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா கோயம்புத்தூரோட எந்த பக்கத்தில் இருந்தனாலும் ஒரு 1 ஹவர் டிஸ்டன்ஸில் வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.